தேவையடை இம்ப்ரூவ்மெண்ட் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நான் ரேஷ்மா. இன்று நைகா ஐபிஓ பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். சமீப காலமாக ஐபிஓ என்றவுடன், அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், முதலீட்டாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கடந்த மாதம் வெளியான காரஸ் டிஃபென்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஐபிஓவிற்கு 206 கோடி அப்ளிகேஷன் குவிந்தது. இது இன்றும் பேசும் பொருளாக ஐபிஓவை மாற்றியிருக்கிறது. பாரிஸ் டிஃபென்ஸ் ஐபிஓ இன்று பல முதலீட்டாளர்களை லட்சாதிபதிகளாகவும் கோடீஸ்வரர்களாகவும் மாற்றியிருக்கிறது. இந்த நிலையில்தான் பெண்கள் பயன்படுத்தும் காஸ்மெட்டிக் பொருட்களை இ காமர்ஸ் மூலம் விற்பனை செய்து வரும் நைகா நிறுவனம் தனது ஐபிஓவை வெளியிட்டிருக்கிறது. வரும் அக்டோபர் 28, 2021 அன்று நைகா ஐபிஓ வெளியாக உள்ளது என செபி அறிவித்துள்ளது. இது முதலீட்டாளர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நைகா ஐபிஓ ஒரு ஜாக்பாட்டாக இன்வெஸ்டர்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது. நைகா ஐபிஓவிற்கு அக்டோபர் 28 இருந்து நவம்பர் 1 வரை அப்ளிகேஷன் டேட்டாக சபி அறிவித்துள்ளது. நவம்பர் 11 அன்று பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகும். இந்த ஐபிஓவின் மூலம் ரீட்டைல் ஸ்டோர் மற்றும் வேர்ஹவுஸ் அதிகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. மேலும் சில கடன்களை அடைப்பதன் மூலம் ஜெட் ஃப்ரீ கம்பெனி ஆகவும் மாற வாய்ப்புள்ளது. வரும் காலத்தில் நைகா அமேசான் பிளிப்கார்ட்டிற்கு இணையாக வளர்ச்சியடையும் என எதிர்பார்க்கலாம்.